ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவனை குறித்த எண்ணங்கள். நாம் சற்று நல்ல சூழ்நிலைகளில் வாழ்கிறோம். எல்லாமே நல்ல அமைதியுடன் போய்கொண்டிருக்கிறது. இப்போது தேவனுடைய அன்பு, கரிசனை, தயவு, வல்லமை போன்றவற்றை குறித்த நம்முடைய எண்ணங்களும் நம்பிக்கைகளும் மிக தெளிவாகவும் வலிமையானதாகவும் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் வியாதி, பணக்கஷ்டம், உறவு பிரச்சனை, நஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் போன்றவற்றை சந்திக்க நேரிடுகிறது. இப்போது எவ்வளவுதான் நாம் தேவனை குறித்து நம்முடைய உயர்ந்த எண்ணங்களிலும் நம்பிக்கைகளிலும் அசையாமல் இருக்க விரும்பினாலும் அங்கே சில போராட்டங்கள் வருவது இயற்கையே. வியாதியின் விளைவான சரீர வேதனையால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவரை பார்த்து அவருடைய சபையை சேர்ந்த ஒருவர், இது ஒரு போராட்டமான நேரம் என்றார். அதற்கு அவர், சரீரத்தில் உள்ள போராட்டத்தை விட தேவன் மேல் நான் வைத்துள்ள நம்பிக்கைகளுக்கு எதிராக வரும் எண்ணங்கள் விஷயத்தில் அதிகமாக போராடுகிறேன் என்றார். இயேசு அன்பானவர் தானே, பின்னர் ஏன் வியாதியை குணமாக்க கூடாது? இயேசு வல்லவர் தானே, பின்னர் ஏன் எனக்கு உதவி செய்யக்கூடாது? இயேசு மனதுருகிறவர் தானே, பின்னர் ஏன் வியாகுலத்தை அவர் நீக்கவில்லை? இது போன்ற கேள்விகள் துன்பத்தை சந்திக்க நேர்ந்தவர்களுக்கு ஏற்படுவது இயற்கை. சாத்தானும் தேவனிடம், யோபுவின் மாம்சத்தை தொட்டுவிடும், அப்போது அவன் உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். பலவித துன்பங்களின் வழியாக கடந்து சென்ற ஒருவருக்கு தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இதனை குறித்து அவர் தன்னுடைய நண்பரிடம் பகிர்ந்து கொண்ட போது, அவர் உன்னோடு இருந்தால் மட்டும் போதுமா? தற்போது உனக்கு எது தேவையோ அதை அவர் செய்ய வேண்டாமா என்றாராம். ஆம், ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அவர் நம்மை பாதித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் ஏன் மாற்றாமல் இருக்கின்றார் என்ற கேள்வி எழுவது இயற்கையானது. நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகளில் தேவனுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வது கடினமான ஒன்றுதான். ஏனென்றால் அன்பை, கரிசனையை, மனதுருக்கத்தை, உடனடி உதவி என்ற வடிவத்தில் நாம் புரிந்து கொண்டு பழகிவிட்ட காரணத்தால் தேவன் அவிதம் செயல்பட தாமதமாகும் போது மனதில் தெளிவற்ற எண்ணங்கள் ஏற்படுகிறது. ஆனால் இந்த உலக வாழ்வில் நம்மை வருத்தும் சில காரியங்களில் தேவன் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தாமல், இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த சூழ்நிலையை கடந்து செல்ல உனக்கு உதவி செய்வேன் என்ற வாக்குறுதியை தருகிறார். அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலே. சிந்தனைக்கு, இன்பங்களால் இழுப்புண்டு தேவனை விட்டு ஓடாதே, துன்பங்களால் சோர்வுற்று தேவனை தேட மறவாதே. இன்பங்களால் இழுப்புண்டு தேவனை விட்டு ஓடாதே, துன்பங்களால் சோர்வுற்று தேவனை தேட மறவாதே.